டிஜிட்டல் டீ ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு புது சீரீஸ் ஆரம்பிக்கலாம் இருக்கோம். அதுக்கு கெஸ்டாக எங்கள் ட்வின் பிரதர் குமார் வந்திருக்காரு. வணக்கம் ப்ரோ, இன்னைக்கு வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ கூட போகிறோம். இல்லை ப்ரோ, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இவ்வளோ நாள் கழிச்சு உங்களை பார்க்குறோம், சொல்லுங்க ப்ரோ. வேக்சின் போடலாமா வேண்டாமா? ஏங்க, இந்த கேள்வியே தப்பான கேள்விங்க. இப்போ இந்த கொஸ்டின் எக்ஸாக்ட் ஆன்சர் சொல்லணும்னா கண்டிப்பாக போகலாம். ஆனால் எங்கே, யாருக்கு, எப்படி, அதை பார்த்து தான் போகணும். பார்த்து தான் போடணுமா? கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் வேக்சின் பற்றி. வேக்சின் போடலான்னு இப்போ நீங்கள் க்யூவில் போய் நிற்கிறீங்கன்னு சொல்லுங்க. உங்களை உடனே கூப்பிட்டு வேக்சின் போட மாட்டேன். அதுக்குன்னு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஃபஸ்ட்டு வெப்சைட்டில் நாங்கள் பதிஞ்சிருக்கோம். ஓடிபி நம்ம மொபைல் நம்பர் வந்து அது ஓகே ஆனதுக்கப்புறமா எந்த இடம்னு செலக்ட் பண்ணுவோம். எந்த இடம்னு செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்டில் தான் நான் நின்றுனோம். அந்த டேட்டில் நின்றாலுமே ஒரு நர்ஸோ ஒரு டாக்டரோ கவுன்சிலிங் கொடுத்து ஃபார்ம் ஒன்று ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் அட்ரஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க. எல்லாமே ஓகேவாக இருந்தால் ஓகேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேக்சின் போடுவாங்க. இதுதான் ஆக்சுவலாக வேக்சின். அப்படியா? அது மட்டும் இல்லை, இந்தியாவில் வந்து 4 வேக்சின் வந்து முக்கியமாக அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. கோவேக்சின், கோவிஷீல்டு ஒன்று, ஸ்பூட்னிக்கு, அப்புறம் நோவேக்சின். இந்த மாதிரி 4 நோவேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 4 வேக்சின் வந்து வேற மட்டும் சொன்னால் எப்படி, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். டீட்டெயிலாக சொல்கிறதுனா ஒரு நாளே பத்தாது, ஒரு மாதம் கூட வேக்சின் பற்றி கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கலாம். ஆனால் சிம்பிளாக முடிக்கணும்னா வேக்சின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு 4 விஷயமும் இல்லை 4 குணாதிசயம்னு சொல்லலாம். அது உடையதாக இருந்தால் நம்ம வந்து நம்பி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லா ஒரு உச்சபட்ச மருத்துவ குழுமங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கும். ரிலையபிலிட்டி அண்ட் ப்ராக்டிகாலிட்டியோட உதாரணத்துக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் போன்ற உச்சபட்ச நிறுவனங்கள் அவங்கெல்லாம் ஏற்றுக்கிட்டதாக இருக்கணும் அந்த வேக்சின். ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து அது உற்பத்தி பண்ணுற முறை, அதாவது ஜிஎம்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ். அந்த ஜிஎம்பிஎஸ் வந்து உயர்ந்த முறையில் இருக்கிறத இருக்கும். மூணாவது சைட் எஃபெக்ட்ஸ், இந்த அனபலைட்டிக் ரியாக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஊசி போட்டோம்னா ஒரு 1/2 hour உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை வந்து அது வந்து 0.01% இல்லைன்னா அதுக்கு கீழே இருக்கிற மாதிரி சைட் எஃபெக்ட் மிக 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 குறைவாக இருக்கும். இது மூணாவது பாயிண்ட். எல்லாத்துக்கும் மேலே வேக்சின் எதுக்கு போடணும், நோய் வரக்கூடாதுன்னு போடணும். அந்த நோய் தடுக்கும் ஆற்றல் எஃபிஷியன்சி, மெடிக்கல் டேர்ம்ஸில் சொன்னால் எஃபிகசின்னு சொல்லுவோம். அந்த எஃபிகசி வந்து ஹையாக இருக்கும். இந்த 4 காரணிகள் தான் ஒரு நல்ல வேக்சின். சரி, நீங்கள் சொன்ன அந்த 4 வேக்சின்களும் இந்த 4 காரணிகளையும் கம்பைன் பண்ணி விளக்க முடியுமா? இந்த 4 காரணிகள் இல்லை, ஒரு சில காரணிகளை வச்சே நம்ம வந்து இப்போ கரண்டில் ஓடுற வேக்சின் வந்து நமக்கு தகுந்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். அதில் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக சொன்னேன் எஃபிகசி. இப்போது இருக்கிறது 4 வேக்சின், அதில் ஸ்பூட்னிக்கில் தான் எஃபிகசி வந்து 91.6% இருக்குது. இதில் நோவேக்சினில் வந்து நோவேக்ஸ் அப்படின்ற அந்த வேக்சினில் வந்து 90.4%, அப்புறம் கோவேக்சினில் வந்து 78%, கோவிஷீல்டில் 70.4%. கோவிஷீல்டு தான் இருக்கிறதுலே கம்மி எஃபிகசியாக இருக்குது. அதிக எஃபிகசின்னு பார்த்தா நம்பர் 1 வந்து ஸ்பூட்னிக் தான் வருது. அப்புறம் இதில் 2வது பாயிண்ட் என்ன, ஃபேஸ் 3 ட்ரையல். அதாவது இப்போ ஒரு குழந்தை பாஸ் பண்ணுன்னா குவார்ட்டர்லி எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம், ஃபைனல் இயர் ஆனுவல் எக்ஸாம் அப்படின்ற மாதிரி 3 எக்ஸாம் வந்து வச்சு பாஸ் பண்ணிங்கிற மாதிரி ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 அப்படின்னு 3 ட்ரையல்ஸ் ஒரு வேக்சின் நல்லபடியாக என்னென்ன பாதிப்புகள் இருக்குதுன்னு ஆராய்ஞ்சு பார்க்குறதுக்கு யூஸாக இருக்குது. இதில் ஃபேஸ் 3 ட்ரையல் ரிப்போர்ட்டட் இந்தியாவில் எது இதுன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவில் ஏற்கனவே ஸ்பூட்னிக் முடிஞ்சு ஃபேஸ் 3 ட்ரையல் முடிஞ்சு தான் வந்துச்சு 1. அப்புறம் கோவிஷீல்டோட ஃபேஸ் 3 ட்ரையல் வந்து வெளிப்படையாக வெளியிடப்பட்டது. மீதி நோ வேக்சின் இப்போ தான் புதுசாக என்ட்ரானதுனால அதை பற்றி நம்மளுக்கு தெரியல.
கோவேக்சினுக்குன்னு ஃபேஸ் த்ரீ ட்ரையலோட ரிப்போர்ட் வந்து கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால கொடுக்கல. அது மட்டும் கொஞ்சம் கேட்டிங்களா. அப்புறம் நம்ம எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேக்சின்றது தான் நம்ம மூணாவது கம்பேரிசன் பாயிண்ட்டு. இதில் ஸ்பூட்னிக் வந்து மேக்சிமம் நிறைய நாடுகள் ஏற்றுக்கிட்டாங்க. நோ வேக்சின் பற்றி இப்போ தான் வந்திருக்கிறதுனால அவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியல. கோவிஷீல்டை வந்து டபிள்யூஹெச்ஓவும் யூஎஸ்ஏவும் கன்சிடர் பண்ண மறுக்கிறாங்க. அதாவது ரெண்டு டோஸ் கரெக்டான இன்டர்வலில் ரெண்டு டோஸ் போட்டிருந்தா கூட ஃபாரின் போய் படிக்க போகிற இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் வந்து நீங்கள் கோவேக்சின் போட்டிருந்தா அது வந்து ஒரு வேக்சின் ஷாட்டாகவே நாங்கள் கருத மாட்டோம் அப்படின்ட்டு நெக்லெக்ட் பண்ணியிருக்கேன். அதுதான் இப்போது ஒரு கான்ட்ரவர்சியான விஷயமாக ஓடிட்டுருக்கு. 13 நாடுகள் மட்டும்தான் கோவேக்சின் வந்து ஏற்றுக்கிட்டுருச்சு. ஆனால் கோவிஷீல்டு அந்த அதர் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா 130 நாட்கள் நாடுகள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க அந்த கோவிஷீல்டு தடுப்பூசியை. அதுவும் இல்லாமல் எல்லா ட்ரையல்ஸும் வந்து வெளியிடப்பட்டது. ஸோ இதுதான் வேக்சினோட முக்கியமான மூணு ஃபீச்சர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. மீதி இருக்கிற டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்லாம் வந்து அவ்வளோ போக வேண்டாம் நினைக்கிறேன். அது போனால் யூஎஸ்ஏ டபிள்யூஹெச்ஓ இதெல்லாம் ஒத்துக்காத வேக்சின் தான் அந்த கோவேக்சின் தான். அதாவது ஆக்டர் விவேக் கூட போட்டாலும் கோவேக்சின் தான் போட்டுக்கிட்டார். ஆக்டர் விவேக் கூட போட்டுக்கிட்டாராம். ஆனால் அவர் இருந்தது இதனால தான் அப்படின்னு நிரூபிக்கப்படல. ஏன்னா நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து அதே இடத்துல அந்த பேட்ச்சில் வந்து கோவேக்சினை தான் போட்டுக்கிட்டாங்க. இன்க்ளூடிங் அவங்க கோஆக்டர் வந்து ஒருத்தர் விவேக்கோட கோஆக்டர் மனோபலான நடிப்பு துறை சார்ந்தவரும் கொடுத்தாரு. அவருக்கெல்லாம் ஒன்றாங்கல, மற்ற யாருக்குமே ஒன்றாங்கல. அவருக்கு மட்டும் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் நடந்தது அப்படின்னு தெரியல. இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு காரணம் வேக்சின் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன ப்ராப்ளம்னு அது தெளிவாக தெரியல. ஆனால் ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா கோவேக்சினை சுற்றியே ப்ராப்ளம் பாவம் நிறையா நடந்துட்டுருக்கு. அது அன்ஃபார்ச்சுனேட்லியோ ஃபார்ச்சுனேட்லியோ அது என்ன காரணம்னு தெரியல. இதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி பிரேசில் வந்து ஒரு 20 மில்லியன் தடுப்பூசி ஆர்டர் பண்ணாங்க கோவேக்சினை. ஒரு எல்லாருக்கும் ஒரு பெருமையாக இருந்தது. சே பாரத் பயோடெக்னு ஒரு நிறுவனம் இந்திய நிறுவனத்துக்கு வந்து 20 மில்லியன் தடுப்பூசி ஆர்டர் பண்ணுறாங்கன்னு ஒரு பெருமையாக இருந்தது. பட் அவங்க ஆன் பிசா அப்படின்ற ஒரு அமைப்பு அவங்க வந்து நாங்கள் நீங்கள் வேக்சின் தயாரிக்கும் முறையை நாங்கள் பார்த்து பார்வையிட விரும்புகிறவங்க வந்துட்டு 12 மேஜர் இஷ்யூஸ் 14 மைனர் இஷ்யூஸ் இருக்குது, அதனால் எங்களுக்கு இந்த வேக்சின் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன விளக்கம் எனக்கு எல்லாமே 12 ஞாபகம் இல்லை. ஆனால் நான் அந்த எங்கேயும் நான் நெட்டில் படித்ததுச்சு சொல்கிறேன். மெயினான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் இன்ஆக்டிவேஷன், கைனடிக் ஆஃப் இன்ஆக்டிவேஷன், அதாவது கிருமியை கொள்கிற அந்த கெமிக்கல் இருக்கு இல்லையா, பீட்டா ப்ரோபியான லாக்டேட் அப்படின்ற கெமிக்கல் தான். அது வந்து எந்த அளவுக்கு சேச்சுரேட் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு ஒவ்வொரு வயலையும் யூஸ் பண்ணுறாங்க, அது 100% எல்லா கிருமி இன்ஆக்டிவேட் பண்ணுறதான்ற அந்த கான்செப்ட் வந்து எங்களுக்கு திருப்தி அளிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்டைரக்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் தான் பண்ணாங்க. அந்த வேக்சின் எடுத்து அந்த உயிரினத்துக்கு செலுத்திட்டு ஒரு 3 நாள் கழிச்சு பாருங்க இது ஒன்றுமே ஆகல, அதனால அந்த வேக்சின் எல்லாருக்கும் பிரச்சனை இல்லாததுன்னு சொல்லிட்டு அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ண விதம் பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வயல்லையும் இன்னொரு வயல்லையும் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்கிற அந்த இன்க்ரீடியன்ஸோட கான்சன்ட்ரேஷன் வந்து நான் யூனிஃபார்மாக இருக்குது ஒரு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்னுடைய கருத்து இல்லை, அவங்க பிரேசிலில் அந்த அன்விசான்ற அமைப்பு சொன்ன உலகத்தை தான் சொல்கிறேன். இப்போ கடைசியில் பார்த்தா ஆஸ் யூஷுவல் ஸ்டெர்லைசேஷன் ஃபில்ட்ரேஷன் சரியில்லை, சுத்திகரிப்பு பண்ணுறதும் வடிகட்டு முறைகளும் எங்களுக்கு திருப்தி அளிக்கல, அதனால வேக்சின் வேணாம் அப்படின்னு. ஏன்னா அவங்க வெளி ஒரு சவுத் அமெரிக்கன் நாடு, வெளிநாட்டிலேருந்து வாங்கக்குள்ள அவங்களுக்கு எல்லா வகையிலும் திருப்தி இருந்தால் தானே வாங்குவாங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருந்ததோ அது என்ன உள்ளே நடந்தது அப்படின்னு எனக்கு புரியல. பட் இப்போ ரீசெண்டாக வெளிநாட்டு வேக்சின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைசர் அதில் ஃபங்கஸ் பூஞ்சை காலம்லாம் வளர்ந்துருக்குன்னு சொன்னாங்க. அதில் 1:5000 ரேஷியோ ஐ போட்டு 5000 பேரில் ஒருத்தருக்கு வந்து இதய நோய்கள், அதாவது 16 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க இதய நோய்களே வந்துச்சுன்னு கூட இன்ஃபர்மேஷன் வந்தது. இன்னும்
ஆஸ்ட்ரோஜென்சியா அந்த வேக்சின் கூட ஒரு சர்ச்சைக்குண்டாகுது. பெல்ஸ் கிளாசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முகம் இழுத்துக்கிற அந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சு வேக்சின் போட்டதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி பிபிசியில் பேட்டி கொடுத்துட்ருந்தாங்க. எனக்கு கூட பார்த்தேன். ஸோ வேக்சினுக்கு உலகளாவிய இல்லை சைட் எஃபெக்ட் வந்திருக்கு. சைட் எஃபெக்ட் இல்லாமல் எந்த ட்ரக்குமே இல்லை, எந்த வேக்சினுமே கிடையாது. அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதான் பார்க்கணும். ஸோ நம்ம பீதி அடைய தேவையில்லை. இது வந்து ரேராக நடக்கிறது தான். இந்த மாதிரி நம்ம மக்கள் சந்தேகப்படுறதுனால தான் இப்போது கவர்மெண்ட் வந்து ஏஇஎஃப்சி ஆஃப்டர் எஃபெக்ட் ஃபாலோயிங் கமிட்டி ஒன்று போட்டு ஆராய்ச்சி பண்ணதில் வந்து ஆக்சுவலாக ஒரு டெத்து 68 வயசு முதியோர் ஒருத்தர் வந்து கோவிஷீல்டுன்னு தான் நினைக்கிறேன், கோவிஷீல்டு போட்டதுனால வந்த காம்ப்ளிகேஷன்ஸ்னால இறந்துருக்கிறது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வரை இப்போ அட் ப்ரெசன்ட் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் இது money.com நினைக்கிறேன். அந்த இதில் வெப்சைட்டில் போட்ட டீட்டெயில் படி பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு டெத் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க கமிட்டி சொன்னதாக போட்டிருக்காங்க. ஸோ நிலமை இப்படி தான். சரி அதெல்லாம் விடுங்க, நீங்கள் போட்டிங்களா இல்லையா, நான் போட்டேனான்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக நான் வந்து அப்போ போட முடியல, கட்டுப்பாடு அப்ப நான் போட லைன்ல நின்னதுல எனக்கு வந்து காய்ச்சல், வயிற்றுப்போக்கு, தலைவலி அதிகமா இருக்கு. சோ அவங்களே வந்து நீங்க இப்ப போட வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சுருவாங்க அப்படின்னு அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து வேக்சின் டோஸ் தீர்ந்துச்சு இந்த சுச்சுவேஷன் வந்து, அதனால என்னால் போட முடியல. அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் போடக்கூடாதுன்ற லிஸ்ட்டும் கைட்லைன்ஸில் வந்திருக்கு. கர்ப்ப காலத்தில் இருக்கவங்க, பாலூட்டும் தாய்மார்கள், அப்புறம் பிளட் தின்னர்ஸ் அப்படின்னு அட்ரோபாஸ்டின் டெப்லெட் அந்த அது போல் ரத்தம் கட்ட உறையாமல் பார்த்துக்கிற மருந்துகள் சாப்பிட்ற இதய நோய் பிரச்சனைகள் உள்ளவங்க அந்த லிஸ்ட்டில் இருக்கவங்க இந்த வேக்சின் போட வேணாம்னு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. 45 நாளுக்குள்ளே மது குடிச்சிட்டோ இல்லை ரீசெண்டாக மது குடித்தவங்களோ அது ஃபுல்லாக கிளியர் ஆனதுக்கப்புறமா இந்த வேக்சின் போடுங்கன்ற ஒரு அட்வைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கோமார்பிட்டிஸ் அதிகமாக, அதாவது நிறைய வியாதிகள் ஒன்று கூடி ஒரு தொகுப்பாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வேக்சின் வேண்டாம் அப்படின்னு அவங்களே சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது தவிர கேன்சர் பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், அப்புறம் ஆட்டோ இம்யூன் டிசார்டர் இருக்கிறவங்கலாம் அவங்க டாக்டர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த வேக்சின் போட்டுக்கலாம். அது பெரிய இஷ்யூஸ் இல்லை. முக்கியமாக கொரோனா அட்டாக் ஆகி மீண்டு வந்தவர்கள் வந்து குறிப்பிட்ட கேப் அளவுக்கு அப்புறம் தான் இந்த வேக்சினை போட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 months சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அது எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் ஒரு பெரிய இடைவேளைக்கு அப்புறமா தான் இந்த வேக்சின் போட்டுக்கணுன்றது ஒரு விஷயம். சரி இப்போ நாங்கள் போடலாம் வேண்டாமா முடிவாக சொல்லுங்கள். திரும்பியும் அதே கேள்வி கேட்கலாம். நான் முடிவாக என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய கருத்தை நான் என்ன சொல்கிறேன்னா, வேக்சின் போடுறது கட்டாயம். நீங்கள் அது ப்ரைவேட்டில் போடுறதா இருந்தால் நீங்கள் எந்த வேக்சின் சூஸ் பண்ணிக்கிற வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து மேல் சொன்ன காரணங்கள் நம்ம இதுவரைக்கும் டிஸ்கஸ் பண்ண காரணங்களோட தொகுப்பை எடுத்துட்டு அதில் உங்களுக்கு எது சூட்டபுளாக சேஃபாக படுதோ அந்த வேக்சின் நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம். கவர்மெண்ட்டில் போடுறதா அவங்களே உங்களுக்கு இந்த வேக்சின் இருக்குது அப்படின்னு அவங்க ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா அவங்க சொல்கிற அரசாங்கம் சொல்கிற மாதிரி இருக்கிற பாணியை ஃபாலோ பண்ணி வேக்சின் போட்டுக்கணும். இதுதான் என்னுடைய முடிவான கருத்து. தேவையில்லாத பீதி அடைவேணாம், அதுதான் நான் சொல்கிற ஒரு விஷயம். ஓகே ப்ரோ, நீங்கள் டைம் வச்சுக்கலாம். சரி நாளைக்கு பண்ணலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வேக்சினை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அது இந்த விஷயங்கள் இல்லாத ஒரு தனியாக ஒரு 3 விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பப்ளிக்காக வேக்சின் போடுறது வந்து கண்டிப்பாக கட்டாயமான ஒரு விஷயம். அது ஒன்று தான் நம்மக்கிட்ட இருக்க ஒரே ஆயுதம், இதே தான் கவர்மெண்ட்டும் சொல்லுது. அதனால் கண்டிப்பாக வேக்சின் போட்டுக்குங்க. அது எங்கே எப்படி அப்படின்றத ஆராய்ஞ்சறிஞ்சு கவர்மெண்ட்டே வந்து ஒரு நல்ல ஒரு ரெஜிமென்ட் வெளியிடும், பொறுத்துருங்க.
அப்போ வந்து அவங்க கூப்பிட்டக்குள்ள நீங்கள் பதிய கம்ப்யூட்டரில் வெப்சைட்டில் பதியிற இடத்துல பதிஞ்சுட்டு இல்லை உங்கள் மொபைல் ஃபோன் மூலயமா அந்த வெப்சைட்டுக்கு போய் பதிஞ்சுட்டு நீங்கள் வந்து இடத்த செலக்ட் பண்ணிட்டு வேக்சின் போட்டுக்கலாம். வேக்சின் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி நேற்று வந்ததில் காலங்காலமாக இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அதுக்கு பயந்து ஓடி ஒழியாமல் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லப்போனால், அதாவது ஆர்டிஏ ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட் அதில் மட்டும் ஒரு மாதத்தில் 993 பேர்லேருந்து 1000 பேர் இறக்குறாங்கன்னு சொல்லிட்டு 2020 ஜனவரியில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வெளிவருது ஒரு மாதத்துக்கு. இப்போ 2 மாதம் கணக்கு பார்த்திங்கன்னா 2000. இப்போது தமிழ்நாட்டோட மொத்த ஜனத்தொகை பார்த்திங்கன்னா 6.79 கோடி. ஒரு கடைசி சென்சஸோட டீடைல் படி சொல்கிறேன், 6.79 கோடி, அப்ராக்சிமேட்டாக பார்த்தா 6.8 கோடின்னு எடுத்துக்கலாம். அதில் இவங்க சொன்ன நம்ம மெடிக்கல் அசோசியேஷன் இருக்கிறவங்க அப்புறம் ஆஃப்டர் எஃபெக்ட் கமிட்டி சொன்ன ரேஷியோ பார்த்திங்கன்னா 2 பேருக்கு வந்து ரிஸ்க் வர ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க கணக்குப்படி பார்த்தா இந்த 6.8 கோடி பேரில் வந்து 1360 பேர், அவங்களுக்கு இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் 1360 பேருக்கு மட்டும்தான் ரிஸ்க் இருக்குது. மீதி எல்லாம் வேக்சின் போட்டவங்கலாம் இந்த எஃபிகசி பர்சன்டேஜ் பார்த்திங்களா 90% கிட்ட இருக்குது, எல்லாருமே தப்பிச்சிக்கலாம். ஸோ நீங்கள் எது பெஸ்ட்டு அப்படின்றத நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ரோட்டில் போனால் ஒரு மாதத்துக்கு 1000 பேர் சாகுறாங்க, 2 மாதத்தில் 2000 பேர் சாகுறாங்க அப்படின்ட்டு நம்ம ரோட்டில் டூ வீலர் ஓட்டாமல் இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வேக்சின் ப்ரோக்ராம்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம கவர்மெண்ட் வந்துருக்க அந்த டைமில் வந்து நம்ம போடலாமா வேணாமான்ற டைலமாவெல்லாம் இருக்காதிங்க, கண்டிப்பாக போடுங்க, கவர்மெண்ட்டுக்கு துணை நில்லுங்க. இதுதான் நான் பொதுமக்களுக்கு வைக்கிற கோரிக்கை. ரெண்டாவது, நான் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா, இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கப்போ பப்ளிக்கோட டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்பரண்ட்டான விளக்கங்களும் பெரிய பெரிய ஆக்டர்ஸோ செலிப்ரிட்டிஸை வச்சோ இந்த வேக்சின் எந்த அளவுக்கு நம்மளுக்கு பாதுகாப்பானது அப்படின்றத இன்னும் நம்ம ஒரு சின்ன அளவு அதிகமாக பண்ணுமோ அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் நம்மளுக்கு எழுது. அதனால் அது மட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். இந்த வேக்சினை பற்றிய சந்தேகங்களை வந்து விரிவாக தீர்க்கறதுக்கு உண்டான திட்டங்களை கொஞ்சம் வகுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். மூணாவதாக, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, எல்லாருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு கோரிக்கையாக நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன வைக்கிறேன்னா, இப்போது சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா ப்ரைவேட் லிமிட்டடாக இருக்கட்டும், பாரத் பயோடெக்காக இருக்கட்டும், ரெண்டுமே ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். பொது ஜனத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இருக்குதுன்னா, இது பரவாயில்ல, நிறைய பேர் என்கிட்ட சொன்னதான் நான் சொல்கிறேன், இந்த வேக்சினையும் அரசாங்கமே எடுத்து நடத்தி எல்லா ப்ரிப்பரேஷனையும் பண்ணால் எங்களுக்கு இன்னும் ஒரு சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள்லாம் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த தேவையான அதிகாரிகள் காதுக்கு போகும் அப்படின்னு நம்புகிறேன். இதுதான் நான் சொல்ல நினைக்கிற 3rd பாயிண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் வேக்சினை பற்றி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிட்டேன். நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், இல்லை உங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அளவுக்கு எல்லாருக்கும் தகவலை வந்து வாய் வழியாக பகிர்ந்தாலும் சரி, ஊடகம் வழியாக பகிர்ந்தாலும் சரி பகிர்ந்துக்குங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் தட்டி விட்டுருங்க, நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.